வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான முதலாவது தேசிய தினத்தை கனடா நாளை கொண்டாட உள்ளது. இதே கனடாவின் முதல் குடி மக்களுக்கு எதிரான தவறான நடத்தை மற்றும் குடியிருப்பு பாடசாலைகளில் நீடித்த வன்முறைகள் குறித்து கனேடியர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு தினமாகும். மத்திய அரசாங்கம் இந்த தினத்தை சட்டப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவித்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் 94 பரிந்துரைக்கான நடவடிக்கையாக சட்டரீதியான விடுமுறையை உருவாக்குவதற்கான மசோதா கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அரச ஒப்புதல் பெற்றது. இந்த விடுமுறை காரணமாக நாளை பொதுத்துறையின் கீழ் ஒழுங்குபடுத்தப்படும் பணியிடங்கள், வணிகங்கள், வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூடப்படும். சில மாகாணங்கள் இந்த நாளை கடைபிடிக்கின்றன. உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான தேசிய தினம் ஒன்டாரியோவில் சட்டப்பூர்வமாக விடுமுறையாக அங்கீகரிக்கப்படவில்லை. 18 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் ஃபைசர் தடுப்பூசியை பெற ஒன்டாரியோ பரிந்துரைக்கின்றது. மொடர்னா தடுப்பூசிகளை பெற்ற இளம் வயதினருக்கு அரிதான இருதய நோயின் அதிகரிப்பு பதிவான நிலையில் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது. இந்த வயதினரிடையே உள்ள ஆண்களிடையே குறிப்பாக மாரடைப்புக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருவதாக மாகாணம் கூறுகிறது. ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் மொடர்னாவின் இரண்டாவது தடுப்பூசியை தொடர்ந்து 18 முதல் 24 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து 5000-ல் 1 என மாகாணம் கூறுகிறது. ஃபைசர் பெற்றவர்களுக்கு இந்த விகிதம் 28000-ல் 1 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பக்க விளைவுகள் அரிதானது என ஒன்டாரியோ மாகாணம் கூறுகிறது. இது ஒரு பரிந்துரை எனவும் மக்கள் விரும்பினால் தொடர்ந்து மொடர்னா தடுப்பூசிகளை பெறலாம் எனவும் ஒன்டாரியோ மாகாணம் தெரிவித்திருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியை தவிர அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டிருக்க வேண்டும் என கட்சி தலைமைகளால் கூறப்பட்டுள்ளது. இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வான லிபரல்ஸ், NDP, பிளாக் கிபெக்வா உறுப்பினர்கள் தடுப்பூசி போட வேண்டுமென கட்சி தலைமைகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனது புதிய அமைச்சரவை அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் எனவும் இலையுதிர் காலத்தின் இறுதிக்குள் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் எனவும் நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்த நிலையில் தடுப்பூசிகள் குறித்த கட்சிகளின் நிலைப்பாடுகள் வெளியாகியுள்ளன. 44வது நாடாளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் 119 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான எத்தனை உறுப்பினர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்கள் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. கனேடிய அரசாங்கத்தின் முதல் குடியின குழந்தை நல மேன்முறையீடுகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. முதல் குடியின குழந்தைகளுக்கு சேவைகள் மற்றும் இழப்பீடு வழங்குவது குறித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த மத்திய அரசாங்கத்தின் முயற்சிகளை மத்திய நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மத்திய அரசாங்கம் சரியாக குழந்தை மற்றும் குடும்ப சேவைகளுக்கு நிதி அளிக்கவில்லை என கனடா மனித உரிமைகள் தீர்ப்பாயம் 2019ஆம் ஆண்டு செப்டம்பரில் தீர்ப்பளித்தது. இதன் விளைவாக முதல் குடியின குழந்தைகளுக்கு எதிராக வேண்டுமென்றும் பொறுப்பற்ற முறையிலும் பாகுபாடு காட்டப்பட்டது என தனது தீர்ப்பில் தீர்ப்பாயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. சட்வெரியில் நிலத்துக்கடியில் சுரங்கப்பாதையில் சிக்கிய அனைத்து சுரங்க தொழிலாளர்களும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். வேல்ஸ் டாட்டன் சுரங்கத்தில் நிலத்தடியில் சிக்கியிருந்த 39 பேரும் மீட்கப்பட்டதாக இன்று அதிகாலையில் அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. தனது 39 ஊழியர்களை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மீட்பதே தமது முன்னுரிமையாக இருந்ததாக சுரங்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியுள்ளார். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெட்டிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.